நண்பன் திரைப்படத்தின் மூலமாக தெலுங்கு திரையுலகை குறிவைக்கும் நடிகர் விஜய். நடிகர் விஜய், இலியானா, ஸ்ரீகாந்த், ஜீவா மற்றும் பலர் நடிக்க இயக்குனர் சங்கர் இயக்கும் திரைப்படம் நண்பன். இது பாலிவுட்ல வெற்றி பெற்ற மிக பிரபலமான திரைப்படம். 3 Idiots படத்தோட தமிழ் ரீமேக். இந்த நண்பன் படத்தை தெலுங்குல வந்து டப் பண்ண போறாங்களா? ஸோ கண்டிப்பா விஜய் படத்துக்கு அங்கே மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாம தெரிந்த நட்சத்திரங்கள் பலரும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜீவா இருக்காரு, ஸ்ரீகாந்த் இருக்காரு, இலியானா இருக்காங்க. ஸோ படத்துக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காரணத்தை வச்சு விஜயை தெலுங்கு படத்தை நேரடியாக இறக்கிடலாம்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா விஜய்க்கும் ஒரு தெலுங்கு படம் டைரக்ட் பண்ண ஆசை இருக்கான். அவருக்கு பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தெலுங்கு நடிக்க சொல்லி அழைப்பு எடுத்துட்டு இருக்காங்களாம். பட் விஜய் தமிழ்ல பேசிருக்கலாம், தெலுங்கு நடிக்க முடியாம போயிடுச்சான். சோ நண்பன் படத்தை ஒரு வெள்ளோட்டமா கருதி இதுல உள்ள ரெஸ்பான்ஸ் பார்த்து தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் சொல்றாங்க. எனிவேஸ், விஜய் தமிழ் மட்டுமில்ல, தெலுங்கு எந்த மொழி நடிச்சாலும் சூப்பர் ஹீரோ வருவார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், அவர் ரசிகர்களுக்கும் நல்லாவே தெரியும்.